இப்போ எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம கார்டன் டிப்பில் வந்து இன்றைக்கி பழைய சாதத்தில் வச்சு ஒரு பயிர் ஊக்கி செய்ய போகிறோம். நம்ம உடம்புக்கு மட்டும் இது ஆரோக்கியம் கிடையாது, செடிகளுக்கும் சரியான ஆரோக்கியம். அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த இவ்வளவு இன்றைக்கி இவ்வளோ மிஞ்சிருக்கு, அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. நேற்று மிஞ்சினதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருக்கிறேன். ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. வெயிலில் வைக்க வேண்டாம், கொஞ்சம் எண்ணெயில் வச்சுக்கிட்டா போதும். வெயில் படாத இடத்துல வச்சு மூடி போட்டு வச்சுருங்க. இது வந்து 5 நாளைக்கும் ஊறலாம், 3 நாளைக்கும் ஊறலாம், 7 நாளைக்கு நீங்கள் ஊறலாம். உங்களுடைய வசதியை பொறுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இது வீணாலாம் போகாது, புளிப்புத்தன்மை மட்டும்தான் இருக்கும். வந்து ஏற்கனவே ஒரு வாரம் வந்து ஒரு பயிர் ஊக்கி ஊறிக்கிட்டு இருக்கு அந்த பழைய சாதம், சரியா? அதை நான் உங்களுக்கு திறந்து காட்டுறேன். இது வந்து நான் வந்து பயிர் ஊக்கியாக கொடுக்க போகிறேன். பயிர் ஊக்கியாக கொடுக்கறதுனால நான் வந்து ஒரு வாரத்துக்கு ஊற போட்டுட்டேன். கொஞ்சம் கூடுதலாகவே எனக்கு சாதம் இருந்துச்சு, அதனால் நான் எல்லாத்தையும் ஊற வச்சுட்டேன். இது நல்லா திக்காகவே இருக்கும், ஏன்னா ஒரு வாரம் ஊறிட்டதுனால நல்லா சாஃப்டாக இருக்கும். அதோட உழுக்கில் இருக்கிற சாதம் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நல்ல ஒரு நுண்ணுயிர் வந்து இதில் வந்து உற்பத்தி ஆகிருக்கும். இப்படி கையை வச்சு நீங்கள் இது பண்ணினால உங்களுக்கு நல்லாவே நஞ்சிரும். அப்போ எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சிட்டு நீங்கள் வந்து நல்லா திக்காயிரும் உங்களுடைய கஞ்சி. அதோடு நீங்கள் தண்ணியை கலந்து உங்கள் செடிகளுக்கு மரங்களுக்கு நீங்கள் கொடுக்கலாம். அதாவது பூக்கிற செடிகளுக்கு கொடுக்கலாம், காய்க்கிற செடிகளுக்கு கொடுக்கலாம், பழங்கள் வர்ற செடி மரங்களுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். காய்க்காத மரம் கூட உங்களுக்கு காய்க்கும். அதேமாதிரி நோய், அதாவது ரோஜா செடி அப்புறம் வந்து மிளகா செடிக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து இலை சுருட்டு நோய் வரும்னா அதையும் இது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு நான் படிச்சிருக்கிறேன். நம்ம வந்து கொடுக்கணும். கொடுத்த பிறகு அதை நான் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து 1 அரை கப் எடுத்துருக்குறோம். அதேமாதிரி 1 கப் தனியாக கலந்து நம்மளுடைய கருவாப்பிலை செடி இருக்குது, அதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம், தூருக்கு ஊற்றலாம். இப்போ நம்ம எல்லாத்துக்குமே தூருக்கு தான் ஊற்றுறோம். பழுப்பாக இருக்குது, அஸ்வினி பூச்சி மாவு பூச்சி இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக ஸ்ப்ரே பண்ணி விடலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கிறோங்க. நல்லா தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இந்த நீராரத்தை கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வந்து கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போ எல்லாத்துக்குமே தூருக்கு தான் போடுறோம். நம்மளுக்கு வந்து அந்த வெள்ளைப்பூச்சிலாம் கிடையாது, அதனால் தூருக்கு தான் நம்ம போடுறோம். தூருக்கு மட்டும் ஊற்றுறேன் நான். இது வந்து ஒரு பயிரூக்கியாக நான் கொடுக்குறேன். ஒரு வாரம் ஊற வச்சது, நீங்கள் குறைச்சுன்னா 3 நாள், 5 நாள், 7 நாள், அதுக்கு மேலே வேண்டாம். இந்த அளவுக்கு வச்சுருந்தா போதும். இது வந்து பெரிய இலை கருவா செடி, அது வந்து சின்ன இலை, பொடி இலை. அப்புறம் இந்த பிறகு கொஞ்சமாக அந்த மேலே உள்ள நீராரத்தை அப்படியே வச்சு அதில் தண்ணியை கலந்து நீங்கள் செடிகளுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாம். நான் உங்களுக்கு அதுவும் எப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இதில் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு நீங்கள் ரொம்ப பூச்சியாக இருந்தால் மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கிறோங்க. இப்போ இலை சுருட்டு நோயெல்லாம் இருக்குன்னா நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கறலாம். இப்போ நம்மளுக்கு அந்த பிரச்சனைலாம் இல்லை. ஒரு குட்டி கருவா செடி பாருங்கள், மஞ்சள் புத்து பெணிக்குது, அதுக்கு நான் இப்போ இப்படி கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டா முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். அது நல்லா ஆரோக்கியமாக வரும். நான் இன்றைக்கி தான் ஒரு இதில் படித்தேன், இலை சுருட்டு நோய், ரோஜா செடி காஞ்சி போய் இலை சுருட்டு நோய் இருக்குல்ல, அதுக்கெலாம் இதுக்கு வந்து மஞ்சத்தூள் போட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டால் அது போகும்னு சொல்கிறாங்க. நான் என்ன செஞ்சு பார்க்கல, செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அது எப்படி வந்துச்சு நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து சுண்டைக்காய் செடி, கத்தரிக்காய் செடி, வெண்டைக்காய் செடி எல்லாத்துக்குமே தூருக்கு ஊற்றுறேன். நான் வந்து ஸ்ப்ரே பண்ணல, ஏன்னா என்னோடய இலையெல்லாம் நல்லா தான் இருக்குது, நான் ஸ்ப்ரே பண்ண கிடையாது. நான் தூருக்கு மட்டும் ஊற்றுறேன். இது பயிரூக்கியத்தில் நீங்கள் கொடுக்குறேன். எது எதுக்கு நீங்கள் கொடுக்குறீங்களோ எல்லாமே பயிரூக்கியாக நம்ம இன்றைக்கி கொடுக்குறோம். இதுக்கு நம்ம வடிகட்டெல்லாம் வேணாம், ஏன்னா வெளியில் தானே இருக்குது இதெல்லாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு எறும்பு கொசுலாம் மொச்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, வெளியில் இருக்கிறனால நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அதனால் நான் வந்து எதையுமே வடிகட்டவே இல்லை. நீங்கள் வீட்டுக்குள்ளே வைக்கிறதா வடிகட்டிக்கிறேங்க. காசும் செலவில்லாத பயிரூக்கி, அதே நேரத்தில் கஷ்டமும் இல்லாத பயிரூக்கி இந்த பயிரூக்கி. கண்டிப்பாக உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பார்த்துட்டு உங்கள் ஃபீல்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை, சீ யூ.